100 ரூபாய்க்கு 9 வகையான கறியும் அன்லிமிட்டட் சாப்பாடும் தராங்களா? வேற லெவலுங்க. இல்ல இது பரவாயில்ல சார், இப்ப வீட்டுல செஞ்சா ஒரு ஐட்டம் ரெண்டு ஐட்டம் பண்ணலாம் ஒரு நாளைக்கு. ஆனா 9 ஐட்டம்ஸ் ஒரே நாள்ல எந்த வீட்லயுமே பண்ண முடியாது. சாட்டிஸ்ஃபைடா இருக்கு, ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா 100 ரூபாய்க்கு எல்லாம் நேரில் சாப்பிட முடியாது. எங்க ஊர்ல வந்து எப்படின்னா 60 ரூபாய்க்கு மீன் குழம்பு சாப்பாடு சாப்பிடலாம், ஒரு மீன் ஒரு சாப்பாடோட சாப்பிடலாம். அடுத்த மீன் வச்சுக்கிட்டாலும் 100 ரூபாய் கணக்கு, ரெண்டு மீன் ஒரு இது இத்தனை வகையான கறி சாப்பிட்டு எங்களுக்கு வந்து ஒரு 100 ரூபாய் வந்ததுன்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. குடிசையில சாப்பிடறதும் சுதந்தா, தூங்குறதும் சுதந்தா. வணக்க மக்களே, நான் ஒரு ரத்னா பேசுறேன். இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம் பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் அரியானூர்ல இருந்து ஆட்டியாம்பட்டி போற வழியில பாத்தீங்கன்னா சரியா ஒரு 7 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா ஆலம்பட்டி பஸ் ஸ்டாப் வருதுங்க. அங்கிருந்து ஒரு 300 மீட்டர் உள்ள வந்தீங்கன்னா 7-star அருஞ்சுவை விருந்துன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் ஒன்னு இருக்கு. இவங்க வந்து பாத்தீங்கன்னா 9 வகையான கறியும் அளவில்லா சாப்பாடும் வெறும் 100 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இங்க இந்த பாலம்பட்டி ஏரியாவே பாத்தீங்கன்னா ரொம்ப அசத்திட்டு இருக்காங்க இவங்க. இன்னைக்கான வீடியோல இந்த ஹோட்டலை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த ஹோட்டலோட அமைப்பு எப்படி, இவங்க கொடுக்கற அந்த கறியோட டேஸ்ட் இதெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கிறோம். வீடியோல ஸ்கிப் பண்ணா பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். மக்களே, இவங்களோட ஹோட்டலோட அமைப்பே பாருங்க. ஒரு இயற்கையான ஒரு சூழ்நிலையில தாங்க இவங்க ஹோட்டலே அமைச்சிருக்காங்க. ஃபேமிலியோட வந்து சாப்பிடறதுக்கு ஒரு நல்ல இடங்க, நல்லா அமைதியாவும் இருக்கு, நல்லா சூப்பரா இருக்கு. கெடா விருந்து சாப்பிடுற செட்டப்ல தாங்க இருக்கு, பார்க்க ரொம்ப நல்லா இருக்குங்க. சோ உள்ள போய் பார்க்கலாம், இவங்களோட ஹோட்டலோட அமைப்பெல்லாம் எப்படி இருக்கு இத பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மக்களே, இவங்களோட ஹோட்டலோட அமைப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கூரை கொட்டாய் செட்டப்ல தாங்க இந்த ஹோட்டலே அமைஞ்சிருக்கு. ஸோ சுற்றிலுமே பார்த்தோன்னா அந்த கூரை கொட்டாய் செட்டப்பில் தான் இருக்குது. இவங்க போட்டிருக்க டைனிங் டேபிள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டைனிங் டேபிளில் ஒரு 4 பேர் உட்காந்து சாப்பிட்லாங்க தாராளமாக. மொத்தமாகவே ஒரு 100 பேர் ஒரு 150 பேர் கிட்ட ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிட்லாம். அந்தளவுக்கு தாங்க இவங்க ஹோட்டலே அமைச்சிருக்காங்க. மக்களே, ஹோட்டலோட உரிமையாளர் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் தான். ஸோ இவர்கிட்ட கேட்கலாம். ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி ஹோட்டலை வந்து எப்படி ரெடி பண்ணணும், 9 வகையான கறி கொடுக்குறாங்க. ஸோ இதை பற்றிலாம் உங்களுக்கு எப்படி ஒரு ஐடியா வந்துச்சு, இதை பற்றி அண்ணன்ட்ட கேட்டு பார்க்கலாம். என் பேர் தமிழ் செல்வன். நாங்கள் வந்து 7-star நண்பர்கள் சேர்ந்து ஒரு 7 பேர் பார்ட்னராக சேர்ந்து இந்த கடை ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். இது வந்து எப்படின்னா சாப்பாடு அன்லிமிட்டட் சாப்பாடு எவ்வளோ சாப்பிட்டுக்கலாம். மொத்தம் 9 வகையான கறி விருந்து. இது வந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள் இல்லாதவங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் வந்து அவரோட சாப்பிடுங்கள்ட்ட இந்த பிளானை ஓப்பன் பண்ணி நான் செஞ்சுருக்கிறோம். இது வந்து 7 பேர் நண்பர் செஞ்சு இது பண்ணிக்கலாம். அரிசி வந்து நீட்டாக எவ்வளோ சாப்பிடலாம். இதில் சிக்கன் மட்டன் எல்லா ஐட்டமும் இருக்குது. நாங்கள் வந்து இது 2 மணிக்கு எழுந்திரிச்சு நாங்கள் சேலம் போகிறோம். போய் நாங்கள் ஆட்டுக்கு தலை கறி இது மட்டும் எடுத்துகிட்டு வந்து மீன் மட்டும் மீதெல்லாம் எங்களுக்கு ஹோல்சேல் எங்கள்கிட்டே இருக்குது. ஆட்டுக்கறி, நாட்டுக்கோழி, பிராய்லரு, கறிக்கோழி கிராஸு இதெல்லாமே எங்கிட்ட சொந்த ஆடுறது. மொட்டை நாமக்கல் நேரடி குழுமல் வந்து நாங்களே பண்றோம். இது வந்து ஒரு இல்லாதவங்க ஒரு 100 ரூபாய்க்கு கறி எடுத்து சாப்பிட முடியாதவங்களுக்காக தான் இந்த ரிஸ்க் எடுத்து நாங்கள் பண்றோம். இது வரைக்கும் 2 நாள் அது கடை ஓப்பன் பண்ணி ஓரளவுக்கு டெவலப் ஆயிருக்குது. இன்னும் போகப்போ நல்லா வியாபாரம் நல்லா ஹெச்சு பண்ணிக்கிட்டு இன்னும் நாங்கள் ஆஃபர் கொடுத்து முடிஞ்சது எங்களால் முடிஞ்சது நல்லா செய்வோம். இல்லாதவங்களுக்கு வந்து அவரு சாப்பாடு போடணும் ஒரு குறிக்கோள் தான் நாங்கள் நடத்தி செய்யறோம். நல்லா பார்க்கலாம். இது ரைஸ்ல வந்து வெள்ளை பொண்ணுங்க ஒரு சிப்பா வந்து 25 கிலோ 1800 ரூபா வருதுங்க. ஆமா, இது சுத்தமான வெள்ளை பொண்ணு விஐபி சாப்பிட்ற சாப்பாடு நல்லா இருக்கும். சாப்பாடு ரைஸ் நல்லா இருக்கும். இது மசாலா முட்டை கிரேவி இது ஒண்ணு. இது நாட்டுக்கோழி கறி, கருமுதிர மலக்கோழி கறி இது. இது வந்து ஆட்டு குடல், இது வந்து தலைக்கறி, இது சிக்கன் 65, சிக்கன் சில்லி சிக்கன், மீன் சில்லி மீன், இது ரத்த பொரியல், இது வந்து முட்டை பொரியல். மொத்தம் 9 வகையான கறி விருந்தோட நாங்க வந்து சாப்பாடு போட்டுக்கிறோம். கடை டெவலப் பண்ணி 2 நாள் தான் ஆகுது. இன்னும் போக போக என்ன வியாபாரம் எல்லாம் வச்சு இது பண்ணிச்சுன்னா இன்னும் ஆஃபர் கூட விடுவோம். இன்னும் அதனால முடிஞ்சது சேரும். இன்னும் டெவலப் பண்ணி இன்னும் ஆஃபர் நிறக்க விடுவோம். நாங்க இது வந்து ரெகுலரா நாங்க வேலை செய்யறது உங்களுக்கு ரிஸ்க் எடுத்து நாங்க ரெடி பண்ணிருக்கிறோம். நான் சாப்பாடு வேணுமே அதை கேட்டு சாப்பிடுவோம். சாப்பாடு டேபிள் குழம்பு ரசம் எல்லாமே இருக்குது, சாப்பாடு இருக்குது. அதெல்லாம் வீட்டை போட்டு சாப்பிடுங்க. ஆளு சாப்பாடு இல்லைன்னு சொல்லுவாங்க, எதாவது இல்லை கூப்பிட்டு சொல்லுங்க, எங்க ஆள் சப்ளை பண்ணுவோம் இறக்குவாங்க. சாப்பாடு வேணுமே கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. மக்களே, இங்க பாத்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு டோக்கன் பாத்தீங்கன்னா இந்த சவுப்பு கலர் டோக்கனுங்க. இது ஒரு டோக்கன் பாத்தீங்கன்னா 100 ரூபாய். இது வந்து பார்சலுக்குங்க ப்ளூ கலர் டோக்கனு. இது வந்து ஒரு டோக்கன் பாத்தீங்கன்னா 120 ரூபாங்க. இது வந்து நாட்டுக்கோழி, கருமுந்திர மலக்கோழி, சில்லி சிக்கன், மீன், ரத்த பொரியல், முட்டை பொரியல். மக்களே, இங்க பாருங்க பார்சலுக்கான ஒரு சின்னதா ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க. சோ இதுல வந்து எல்லா வகையான கறியுமே இதுல ஒட்டுக்கா வச்சு இதுல பேக் பண்ணி கொடுக்குறாங்க. சோ பார்க்க ஒரு அளவுக்கு நிறைய தாங்க வச்சு கொடுக்குறாங்க, நல்லா இருக்குங்க. மக்களே, இங்க பாத்தீங்கன்னா சாப்பாடு எல்லாமே வந்து பார்சல் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அந்த சைடு பாத்தீங்கன்னா குழம்புலாம வந்து பேக்கெட் பண்ணி கட்டிட்டு இருக்காங்க. மக்களே, இந்த ஹோட்டல் பாருங்க, ஏதோ ஒரு கெடா விருந்து வந்ததுக்கு மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அந்த அளவுக்கு தான் இருக்கு பாக்க. சோ ஓரளவு ஹோட்டலே ரொம்ப பரபரப்பா இருக்குதுங்க பாக்க.
என் பேர் விக்னேஷ்ண. நான் சென்னை அவுட்டர் இருந்து கும்மிடி புண்ணின்ற ஒரு ஏரியா இருந்து வரேன். இங்க ஒர்க்கு தண்ணி வந்தோம். இங்க நிறைய இடத்துல வந்து 5 வகை கறி 100 ரூபா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போட்டிருந்தாங்க. ஆனா இருந்தாலும் வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா 9 வகை கறின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்தது இங்க வந்து எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா சின்ன ஒரு குழம்புல கூட தேங்காய் போட்டுருவாங்க. சென்னை ஸ்டைல அந்த போட மாட்டாங்க. தேங்காய் அந்த புளி போட்டு சமைக்கிறதா நாங்க செய்ய மாட்டோம். இங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் மீன் குழம்புல புளி போட்டு நான் பாக்குறேன். அதுவும் இல்லாம தேங்காய் கம்மியா போட்டு சமைக்கிறத பாக்குறேன். அதனால கொஞ்சம் காரமா ஸ்பைசியாவும் இருக்கு. அதனால கொஞ்சம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கு. டெய்லியும் வர மாதிரி தோணுது. சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா 100 ரூபாய்க்குலாம் நான் நேரில் சாப்பிட முடியாது. எங்க ஊர்ல வந்து எப்படின்னா 60 ரூபாய்க்கு மீன் குழம்பு சாப்பாடு சாப்பிடலாம். ஒரு மீன் ஒரு சாப்பாடோட சாப்பிடலாம். அடுத்த மீன் வச்சுக்கிட்டாலும் 100 ரூபாயிடும் கணக்கு. ரெண்டு மீன் ஒரு இது இத்தனை வகையான கறி சாப்பிட்டு எங்களுக்கு வந்து ஒரு 100 ரூபாய் வந்ததுன்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. இது புதுசா இருக்கு. நான் ஃபேமிலியே கூட்டு கூட வருவேன். இங்கிருந்து கார் எடுத்துட்டு சென்னையில கார் எடுத்துட்டு எங்க ஃபேமிலியோட கூட்டு வருவோம் நாங்க. என் பேர் விக்னேஷ். என் நேம் தங்கராஜ் சார். சேலத்துல இருந்து வரேன். 9 வெரைட்டிஸ் குடுக்கறாங்கன்னு சொல்லிருக்கிறாங்க. இல்ல அது பரவாயில்ல சார். இப்ப வீட்டுல செஞ்சா ஒரு ஐட்டம் ரெண்டு ஐட்டம் பண்ணலாம் ஒரு நாளைக்கு. ஆனா 9 ஐட்டம்ஸ் ஒரே நாளா எந்த வீட்லயுமே பண்ண முடியாது. அதனால இது இப்ப வந்து இப்ப புதுமையா எல்லா இடத்துலயும் காம்ப ஆரம்பிக்கிறாங்க. பாக்கலாம் இத எப்படி சக்சஸ் ஆகும். இந்த மாதிரி பண்ற ஐட்டம் ஜனங்களுக்கு கண்டிப்பா ரீச் ஆகும் சார். நல்லாவே இருக்கும். அளவில்லா சாப்பாடு மனசு நிறைவா கொடுக்குறாங்க. இடம் பிளேஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ரொம்ப நிறைவா இருக்கு. மக்களே இப்ப வந்து நம்ம சாப்பாடு வாங்கிட்டோம். சோ 100 ரூபாய்க்கு என்னென்ன குடுக்கறாங்க பாக்கலாம்ப்பா. மக்களை இங்க பாருங்க. 100 ரூபாய்க்கு தட்டு நிறைய கறிங்க. இது பாத்தீங்கன்னா நாட்டு கோழிங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மலக்கோழின்னு சொல்றாங்க. மலக்கோழி கறின்னு சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சில்லிங்க. இது வந்து பாத்தீங்கன்னா குடல் கறிங்க. அப்படியே இங்க வந்து பாத்தீங்கன்னா மீன் பீஸ் குடுக்கறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா தலை கறிங்க. இது வந்து ரத்த பொரியல. இது வந்து முட்டை பொரியலுங்க. கூட வந்து ஒரு முட்டை ஒண்ணு குடுக்கறாங்க. யூஸ் பண்ற அரிசி பாத்தீங்கன்னா பொன்னி அரிசி தாங்க. சோ அதுவுமே பார்க்க நல்லா இருக்குங்க. நல்லா வெள்ளை வெள்ளையன்னு இருக்கு. நல்லா இருக்குங்க பாக்க. மக்களை இப்ப வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நாட்டுக்கோழி சாப்பிட்டு பாக்கலாம். அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு. மக்களை நாட்டுக்கோழியுமே பாருங்க நல்லா இருக்குங்க. உங்களை அந்த தோல் பார்த்தாலே தெரியும் நாட்டுக்கோழி தான். ஒரிஜினல் நாட்டுக்கோழி தான் குடுக்கறாங்க பாருங்க. ஓகேங்க சாப்பிட்டு பாக்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஆஹா நல்லா இருக்குங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மசாலோட அளவுலாம் கரெக்டா கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா நாட்டுக்கோழி வந்து நல்லா பஞ்சு மாதிரி வேகச்சு கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. மக்களே இப்ப அடுத்தது வந்து மலக்கோழின்னு ஒண்ணு சொல்லி கொடுக்குறாங்க. சோ அதுதான் ரொம்ப ஹைலைட்டு. சோ அந்த கறி வந்து எப்படி இருக்குன்னு பாக்கலாம் இப்ப. சோ இது பாருங்க. இதுதான் மலக்கோழிங்க. சோ நல்லா கறி நல்லா கிரேவி மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க. பார்க்கவே நல்லா இருக்குங்க. நீங்க வீடியோல பாப்பீங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா கிராண்டா பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. இந்த கறி பாருங்க நல்லா வேக வச்சு கொடுத்துருக்காங்க. சோ உங்களுக்கு நசி காட்டுற பாருங்க எப்படி பிரிஞ்சு வருது. எப்படி இருக்கு பாருங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா வேக வச்சு கொடுக்குறாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா மலக்கோழின்னு சொல்றாங்க. இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். நல்லா இருக்குங்க. ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. நல்லா கறி வந்து நாக்குக்கு உணத்தையா இருக்குங்க. நல்லா இருக்கு. மலக்கோழின்னு சொல்றாங்க. மலக்கோழி ஒரு ஃபிளவர் வந்து நல்லா அந்த குழந்தைங்களுக்கு சாப்பிட்ற அளவுக்குதான் இருக்கு. காரம் ரொம்ப குறைவாகும். நல்லா இருக்குங்க. மக்களே உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். இந்த மலக்கோழி பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா சிக்கன் வேகுற மாதிரி இல்லைங்க. இது வந்து இதோட ப்ராசஸே பாத்தீங்கன்னா நம்ம ஆட்டுக்கறி எப்படி நம்ம வேகுறோமோ அந்த அளவுக்கு வேக வச்சதான் இந்த கறி வந்து நல்லா வேகும். சோ நல்லா இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா நாக்குக்கு உணர்த்தியா இருக்குங்க. எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு இந்த மலக்கோழி. கண்டிப்பா ஹோட்டல் வந்தீங்கன்னா இதை வந்து கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. ரொம்பவும் நல்லா இருக்குங்க. மக்களை இப்ப அடுத்து வந்து நம்ம குடல் கறிக்கு பாக்கலாம். குடல் கறி பாருங்க. நல்லா இந்த பூண்டு வெங்காயம் இந்த கருவேப்பிலை நல்லா தேங்காய் இதெல்லாம் நல்லா பண்ணி போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு பார்க்க. நல்லா இந்த சிறுங்குடல் பெருங்குடல் பெருங்குடல் தான் பார்க்கவே நிறைய நிறைய போட்டிருக்காங்க. உங்களுக்கு பார்க்கல நல்லா தெரியுது. பாக்கலாங்க சாப்பிட்டு பார்க்கல எப்படி இருக்குன்ட்டு. நல்லா குடல் கறி மட்டும் நல்லா கை நிறைய எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். ஆஹா அருமைங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க குடல் கறி. கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க. குடல் கறி அருமை ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து தலைகறிங்க. நல்லா வேக வச்சு கொடுத்துருவாங்க. தலைகறியா இது பாத்தீங்கன்னா தலைகறி பீஸ் நல்லா வேக வச்சு கொடுத்துருக்காங்க. சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கு. இது கூட பாத்தீங்கன்னா ரத்த பொரியல் ஒன்று கொடுக்குறாங்க. முட்டை பொரியல் ஒன்று கொடுக்குறாங்க. மீன் சில்லி ஒன்று கொடுக்குறாங்க. இது பாத்தீங்கன்னா சில்லி சிக்கனுங்க. சில்லி சிக்கன் இது கொடுக்குறாங்க. இந்த 4 ஐட்டமே ரசத்தோட சேர்ந்து சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஹோட்டலோட அமைப்பே பாத்தீங்கன்னா ஒரு கூரை கொட்டை செட்டப்ல தான் அங்க இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஹோட்டல் சுத்தியுமே பாத்தீங்கன்னா ஒரு இயற்கையான பிளேஸ்ல தாங்க அமைஞ்சே இருக்கு. நல்லா ஃபேமிலியோட வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல இடமாவே இருக்குது. கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. வெறும் 100 ரூபாய்க்கு 9 வகையான கறியும் பொன்னரிசி சாப்பாடும் கொடுக்குறாங்க. நீங்க கொடுக்குற 100 ரூபாய்க்கு நல்ல ஒர்த்துங்க. கண்டிப்பா வந்து நீங்க சாப்பிட்டு பார்க்கலாம். அது இல்லாம இவங்க என்னென்ன குழம்பு கொடுக்குறாங்க பாத்தீங்கன்னா மீன் குழம்பு ஒன்று கொடுக்குறாங்க. அப்புறம் ஆட்டுக்கறி குழம்பு ஒன்று கொடுக்குறாங்க. அப்புறம் கோழிக்கறி குழம்பு ஒன்று கொடுக்குறாங்க. 3 கறி குழம்பு கொடுக்குறாங்க. ரசம் ஒன்று கொடுக்குறாங்க. இது எல்லாமே கொடுக்குறாங்க. கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. மக்களை வீடியோ ஃபுல்லா பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
வெறும் ஒரு 100 ரூபாய்க்கு 9 வகையான கறியும் அளவில்லா சாப்பாடும் கொடுக்கறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் தாங்க. நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பரும் அட்ரஸும் கூகுள் மேப்பும் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மீண்டும் வேறு ஒரு அழகான வீடியோ நான் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கங்க.